ப்ராமிசரி நோட் பொறுத்த வரைக்கும் ஒருவர் கடன் வாங்குகிறார்னா உடனே அதை வந்து சைன் வாங்கிடணும். அதில் ரெவன்யூ ஸ்டாம்ப் கண்டிப்பாக ஒட்டணும். ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி தான் நீங்கள் சைன் வாங்கணும். முடிஞ்சால் அங்கே கீழே சைன் வாங்கணும், முடிஞ்சால் கை நாட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. நாலு பின்னா அந்த சைன் எந்த இல்லைன்னு மறக்க முடியாது. அதே மாதிரி அதில் டேட் கண்டிப்பாக இருக்கணும், என்ன அமௌண்ட் வேணும் அதெல்லாம் எழுதி இருக்கணும். அதே மாதிரி இந்த கடன் வந்து வரலை, கடன் கொடுத்துட்டோம், பணத்தை வந்து ரிட்டர்ன் வரலைன்னா 3 வருஷத்துக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணிடணும். வணக்கம் நேயர்களே, பிரஸ் மீடியா லீகல் கிளப் சார்பாக இன்று உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கே.எம். தேவன் அவர்களுடன் உரையாட உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைங்க இருக்கு சார். ஒவ்வொரு குடும்பத்துல சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பத்துல வெட்டுக்குத்து லெவல்ல போகுது. இதுக்கு சட்டத்துல என்ன தீர்வு இருக்கு சார்? இல்லைங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் என்பது வந்து சட்ட நடைமுறை பின்பற்றி தான் நம்ம செயல்படணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் என்ன கருத்தில் கொள்ளும், அந்த ஆதாரமும் அந்த எவிடன்ஸு தான் வந்து நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும். இப்போ இவர் வந்து பணம் கொடுத்துட்டுன்னு சொல்லுவார், அவர் வந்து பணம் வாங்கலன்னுவார். ஸோ வாய்மொழி எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் பணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வாங்கினாங்கன்னு. மூன்றாம் நபரோ அல்லது சட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே என்ன டிரான்சாக்ஷன் நடந்தது யாருக்குமே தெரியாது. ஸோ ஆதாரம் மற்றும் அந்த சாட்சியம் இதே தான் நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும். வாய்மொழியில் நம்ம சொல்லலாம், அவர்கிட்ட இவர் வந்து நான் பணம் வந்து கொடுத்தேன், அவர் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லுவார், அவர் வந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லாம் முடிஞ்சிச்சுன்னுவார். ஸோ இதில் என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இவர் எவ்வளோ கொடுத்தாரு, அவ்வளோ எவ்வளோ வாங்கினாருன்னு. மூன்றாம் நபருக்கோ இல்லை சட்டத்திற்கோ தெரியுமா? ஸோ இதே தான் வந்து சட்டம் வந்து நீங்கள் ஆதாரம் அந்த சாட்சியத்தை வச்சு தான் அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ சட்டப்படி பார்த்தீங்கன்னா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா விழிப்பவனுக்கே சட்டம் உதவி புரியும், தூங்குபவருக்கு அல்லன்னுவாங்க. அதாவது நீ வந்து சட்டமுறைப்படி பின்பற்றி இருந்தால்தான் சட்டம் வந்து உதவி செய்யும். நீங்கள் சட்ட நடைமுறை எதுவுமே பின்பற்றாம நான் பணம் கொடுத்துட்டேன், எந்த ஆதாரமும் இல்லை, பணம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுனா நீதிமன்றம் என்ன கருத்தில் கொள்ளும்? ஸோ இதை பற்றியான தீர்ப்பை நம்ம இதை வழக்கில் நம்ம பார்ப்போம். சமீபத்தில் 21/7/2022 சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு பற்றியும் இந்த வழக்கினை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து மகாதேவன் வெர்சஸ் வேல்முருகன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வழக்கு நடக்கிறது. வேல்முருகன் என்பவர் வந்து ட்ரையல் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்து மகாதேவனுக்கு எதிராக தொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வேல்முருகன் என்பவர், இந்த மகாதேவன் வந்து என்கிட்ட வந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினார். இந்த பணத்தை வாங்கிட்ட பிறகு அவர் திரும்ப எந்த பணமும் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கலை. அந்த பணம் வாங்கும்போது ப்ராமிசரி நோட்டில் சைன் பண்ணி கொடுத்தாரு, வருஷத்துக்கு 12% எனக்கு வட்டி கொடுக்குறாருன்னு சொன்னார். ஆனால் அவர் திரும்ப பணம் எதுவுமே கொடுக்கல. அதனால அவர்கிட்ட இருந்து அந்த 20 லட்சம் ரூபாயும் இதுவரைக்கும் வட்டி தொகையும் பெற்றுத்தாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து மகாதேவன் எதிராக வந்து ட்ரையல் கோர்ட்ல வந்து தொடுக்கிறார். இந்த வழக்கில் மகாதேவன் என்பவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா 20 லட்சம்லாம் வாங்கலை, இவர் பொய்யான வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த 1993 நான் ஒரு 2 லட்சம் அவர்கிட்ட பணம் கடனாக வாங்கினேன், அதை வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நான் அடிச்சிட்டேன், 4 லட்சம் ரூபாவாக கொடுத்து நான் அடிச்சிட்டேன் வட்டி முதலுமா. அப்போது நான் வாங்கும்போது அவர் ஒரு ப்ரோ நோட்டில் என்கிட்ட சைன் வாங்கினார், அதை தான் அவர் ரிட்டர்ன் கொடுக்காமல் இருக்கார், அதை வச்சு இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் மகாதேவன் இந்த வழக்கில் சொல்கிறார். இந்த வழக்கினை விசாரணை செய்த விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ 20 லட்சம் ப்ளஸ் அப் டு டேட் உண்டான வட்டி கொடுத்துட்டா ஆகணும்னு சொல்லி ஒரு டிகிரி பாஸ் பண்ணிடுறாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து மகாதேவன் வந்து மேல்முறையீடு பண்ணுறார், ஃபர்ஸ்ட் அப்பீல் போகிறார், டிஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் கோர்ட்டில் போகிறார் தர்மபுரியில். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை ட்ரையல் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு வந்து சரியானது தான், அதனால நீங்கள் பணத்தை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் அப்பீல் எதிர்த்து 2வது அப்பீல் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மகாதேவன் தொடுக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மகாதேவன் என்ன வாதம் வைக்கிறாருன்னா, முக்கியமாக இந்த மாதிரி நான் வந்து 20 லட்சமாக வந்து வாங்கவே இல்லை கடன் அவங்கக்கிட்ட, இது பொய்யான வழக்கு வச்சுருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் கடன் வாங்கியிருக்கேன், 1993 வாங்கும்போது 2 லட்சம் வாங்கினா நான் வட்டி முதலுமா கொடுத்துட்டேன், அந்த ப்ரோ நோட்டில் சைன் வாங்கினதை வச்சு தான் இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 9/9/2006 டேட் போட்டு இங்கே ப்ரோ நோட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தா கூட 3 வருஷத்துக்குள்ளே தான் பண்ணணும், ஆனால் இவங்க வந்து ஒரு நாள் பின்ன அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லிமிட்டேஷன் ஆக்ட் படி இது வராது அந்த ஒரு டிஃபென்ஸ் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா 6/10/2008 அதாவது இவங்க வழக்கு 2009 தான் தாக்கல் செய்கிறார் வேல்முருகன் என்பவர். இவர் 6/10/2008 ஒரு ப்ரீசூட் நோட்டீஸ் அனுப்புகிறார், லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறார். அந்த லீகல் நோட்டீஸில் நான் உங்ககிட்ட வந்து கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை அடிச்சிட்டேன், கடன் அடித்த பிறகு நான் கொடுத்த ப்ரோ நோட் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் தரலை,
அதனால என்னுடைய ப்ரோ நோட்டில் நீங்கள் சிக்னேச்சர் வாங்கியிருக்கீங்க, அந்த ப்ராமிசரி நோட் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருக்க, அதை வந்து டிஃபென்ஸாக அவர் வைக்கிறார். ஸோ அந்த நோட்டீஸ் வாங்கின அந்த வேல்முருகன் என்பவர் பதிலுக்கு எந்த ஒரு ரிப்ளை நோட்டீஸும் கொடுக்கல, ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதனால் இவர்கிட்ட நான் பணமே வாங்கலை, அதனால் என்னை இந்த கேஸ்லேருந்து விடுவீங்க அப்படின்னு அவர் வாதம் வைக்கிறார். இந்த வழக்கில் வேல்முருகன் அவர் வாதம் என்ன வைக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி டைம் பார் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அவங்க ஃபைல் பண்ணும்போது இது குறித்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இதை இது டைம் லிமிட்டேஷன் தாண்டிச்சுன்னு வந்து அவங்க தெரிவிக்கலை. ட்ரையல் கோர்ட்டில் தெரிவிக்காமல் சொல்லாமல் அப்பீலில் வந்து இது வந்து சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 73 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் படி ஓப்பன் கோர்ட்டில் இந்த டிஃபெண்டன்ட் கிட்ட வந்து சைன் வாங்கினாங்க, மகாதேவன் கிட்ட வந்து ஓப்பன் கோர்ட்ல சைன் வாங்கினாங்க, அந்த டாக்குமெண்ட்டும் மார்க்கும் ஆயிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல அவர் சைன் பண்ணதுக்கும் ப்ராமிசரி நோட்ல சைன் பண்ணதுக்கும் ஒரே மாதிரியா இருக்கு. ஸோ கோர்ட் வந்து அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதனால இந்த வழக்குல வந்து 20 லட்சம் அவர் கொடுக்க வேண்டியது இருக்கு, அது வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவருடைய வாதத்தை வைக்கிறாங்க. இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் திரு வேலுமணி மற்றும் சௌந்தர் அவங்க வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறாங்க. இதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, டைம் லிமிட்டேஷன் ஆக்ட் தாண்டி இவங்க இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா அதை ஃப்ரேம் பண்ணுறாங்க இஷ்யூஸு. ரெண்டாவது வந்து இந்த ப்ராமிசரி நோட் வந்து ஜெனுவினிட்டி வந்து உண்மைத்தன்மை வந்து சரியானதா இல்லையா இதை வந்து இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் வந்து 9/9/2006 இந்த ப்ராமிசரி நோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதா சொல்கிறாங்க. அப்போ 9/9/2006 பண்ணும்போது அன்றிலிருந்து 3 வருடம் வந்து ப்ராப்ளம் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ண லிமிட்டேஷன் இருக்கு. ஸோ 9/9/2006 பண்ணும்போது அந்த நாள்லேருந்து மறுநாள் வந்தால் தான் 24 மணி நேரம் ஆனால் தான் ஒரு நாள் கணக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து 9/9/2009 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஃபைல் பண்ணது வந்து 3 வருஷம் கடைசி நாளில் பண்ணியிருக்காங்க. ஸோ லிமிட்டேஷன் ஆக்ட் படி இது சரியானது தான் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த வழக்கினுடைய கோப்புகள் பார்க்கும்போது இந்த வழக்கு வந்து 2009 வந்து தாக்கல் செய்திருக்கார் வேல்முருகன் என்பவர் வந்து மகாதேவனுக்கு எதிராக 2009 தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் 6/10/2008 இந்த மகாதேவன் வந்து வேல்முருகனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார், லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். அதில் வந்து இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட முன்னாடி பணம் வாங்கியிருந்தேன், நான் பணம் அடிச்சிட்டேன், என்கிட்ட இருந்து வாங்கின இந்த ப்ராமிசரி நோட் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலை, அதனால் அந்த பிளாங்கான ப்ராமிசரி நோட்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அந்த வந்து மார்க் ஆயிருக்கு, அந்த டாக்குமெண்ட் மார்க் ஆயிருக்கு. அதே சமயத்தில் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் இந்த குறுக்கு விசாரணையில் வேல்முருகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணம் வந்து 9/9/2006 தான் மகாதேவன்கிட்ட கேட்டார், நான் அன்றைக்கே அவர் கேட்ட உடனே நான் 20 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே கிராஸ் எக்ஸாமினேஷனில் இந்த வேல்முருகன் என்ன சொல்கிறேன்னா, இது குறித்து நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் வந்து காட்டியிருக்கேன், வருமான வரியிலேருந்து நான் இந்த இவர் கடன் கொடுத்ததை வந்து நான் காட்டியிருக்கேன், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தயாராக இருக்கேன்னு தான் சொல்லியிருக்கார். ஆனால் அதன் பின் வந்து அவர் நீதிமன்றத்தில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணதை வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து மிகப்பெரிய சந்தேகம் வந்து எழுகிறது. அதாவது ஒரே நாளில் 9/9/2006 தான் அவர் கேட்டார், நான் அன்றைக்கே 20 லட்சமும் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் வந்து இது இன்கம் டேக்ஸில் நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்கம் டேக்ஸ்க்கு ரிட்டர்னில் காட்டின விஷயத்தை வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு டவுட், ஒன்று சந்தேகம் வந்து உண்டாகிறது. ஸோ நீதிமன்றம் வந்து ஒரே நாளில் ஒருத்தர் கேட்கும்போது பணத்தை வந்து கொடுத்துருக்காரு, அதுவும் வந்து ரொக்கமாக தான் கொடுத்துருக்காரு. இந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே அவர் சொல்லலை. அவர் பேங்க்கில் போய் வித்ட்ரா பண்ணாரா இல்லை மற்றவங்ககிட்ட கடன் வாங்கி கொடுத்தாரா என்ற விஷயமும் சொல்லலை. ரெண்டாவது வந்து நீதிமன்றத்தில் கிராஸ் எக்ஸாமினேஷனில் அவர் வந்து நான் இதை வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் காட்டியிருக்கேன்னு சொல்கிறாரு, அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் வைக்கலை. அதுக்கப்புறம் வந்து மகாதேவன் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி என்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட வாங்கின பணம் நான் கடன் அடைச்சிட்டேங்க, என்கிட்ட வாங்கின ப்ராமிசர் நோட்டு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. ஒரு சராசரி ஒரு காமன் மேனாக இருந்தால் இது போல் இது மாதிரி என்கிட்ட பணம் வாங்கிட்டு பணம் வாங்காத மாதிரி கடன் அடைச்ச மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்தால் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் அது குறித்து என்ன விஷயம் கேட்பாங்க, அதுக்கு உண்டான பதில் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வழக்கில் இந்த வேல்முருகன் என்பவர் வந்து அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு எந்த ஒரு பதிலும் அனுப்பலை, தாக்கலும் செய்யலை. அதே மாதிரி இந்த வழக்கில் P.W.1 சாட்சியம் வந்து வேல்முருகன் வந்திருக்காரு, P.W.2 வந்து அவர் ஒரு சாட்சியை வந்து நிப்பாட்டுறாரு. அந்த பணம் கொடுக்கும்போது நேரில் பார்த்த சாட்சியாக வந்து P.W.2 இருக்கிறாரு. ஆனால் அவர் உண்மையில் பார்த்தேன் அப்படின்னா 25 வருஷமாக
இந்த வேல்முருகன் கிட்ட வந்து வேலை செஞ்ச ஸ்டாஃப் இந்த பணத்தை வந்து ப்ராமிஸ் நோட்ல சைன் பண்ணும்போது பாத்தீங்களா கேட்கும்போது அவர் இல்லைன்னு மறுக்கிறார். அதே மாதிரி P.W.3 ஒரு சாட்சி நிப்பாட்டுறாரு, அவரும் வந்து வேல்முருகன் அந்த வழக்கு தொடுத்த வேல்முருகன் வந்து க்ளோஸ் ரிலேஷன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்குல வந்து இந்த ப்ராமிசரி நோட் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்றது வந்து ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் சுசன் என்பவர் இந்த ப்ராமிசரி நோட் வந்து ரெடி பண்ணாரு அப்படின்னு அவருடைய ப்ரூஃப் ஆஃப் டேட்ல சொல்றாங்க. ஆனால் இதுவே வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் சொல்லும் போது இந்த ப்ராமிசரி நோட் வந்து யார் தயார் செய்தார்கள் என்று சொல்லும் கேட்கும்போது அவர் தெரியாது என்று சொல்கிறார். அதே மாதிரி இந்த ப்ராமிசரி நோட்டை காட்டி இது என்ன தெரியுதான்னு கேட்கும்போது அது எனக்கு தெரியலங்க என்று சாட்சியா சொல்றார். ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு சராசரி ஒரு மனிதன் ஒருவருக்கு 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தால் அந்த பணம் வந்து கொடுத்த பிறகு அவரிடம் இருந்து ஒரு நோட்டீஸ் வருது, இந்த மாதிரியான ஒரு உங்ககிட்ட பணம் வாங்கின பணம்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க என்னுடைய ப்ராமிசரி நோட்டு கொடுங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ அப்படி ரிப்ளை கொடுக்கலன்னா இவர் பணம் கொடுக்கல, அதுதான் நீதிமன்றம் கருத்தில் கொண்டு இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பங்கஜா லக்ஷ்மி அம்மாள் வெர்சஸ் மேட்டை மேட்ரிக் என்ற ஒரு வழக்கு வந்து மேற்கோள் காட்டுறாங்க. அந்த வழக்கில் வந்து ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் சட்ட முரணாக ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதை குறித்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்கு வந்து சட்டம் உதவி புரியாது, இந்த இல்லீகலாக கொடுத்த பணத்திற்காக சட்டம் வந்து அவர்களுக்கு உதவி புரியாது என்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த வழக்கு வந்து ட்ரையல் கோர்ட்டும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் கொடுத்த தீர்ப்பை வந்து செட்டசைட் பண்ணிட்டு அவரை வந்து மகாதேவனை வந்து அந்த 20 லட்சம் கொடுக்க வேண்டும் என்பதிலிருந்து அவரை விடுவிச்சிடுறாங்க. ப்ராமிசரி நோட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பாங்க, இந்த வழக்கே ப்ராமிசரி நோட் பேஸ் பண்ணி தான் கொடுத்தது. ஸோ ப்ராமிசரி நோட் பொறுத்த வரைக்கும் ஒருவர் கடன் வாங்குகிறார்னா உடனே அதை வந்து சைன் வாங்கிடணும், அதில் ரெவன்யூ ஸ்டாம்ப் கண்டிப்பாக ஒட்டணும். ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி தான் நீங்கள் சைன் வாங்கணும். முடிஞ்சால் அங்கே கீழேயும் சைன் வாங்கணும், முடிஞ்சால் கைநாட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. நாலு பின்னா அந்த சைன் எந்த இல்லைன்னு மறக்க முடியாது. அதே மாதிரி அதில் டேட்டு கண்டிப்பாக இருக்கணும், என்ன அமௌண்ட்டுன்னு அதெல்லாம் எழுதி இருக்கணும். அதே மாதிரி இந்த கடன் வந்து வரலை, கடன் கொடுத்துட்டோம் பணத்தை வந்து ரிட்டர்ன் வரலைன்னா 3 வருஷத்துக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணிடணும். சில இவ்வளோ பேர் வந்து பணம் கொடுத்துட்டேங்க, இந்த பணம் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு, எதுவுமே நான் ஸ்டெப் எடுக்கலன்னு வாங்க. அது கால வரையறை 3 வருஷம் தான். 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணால் தான் கேஸ் ஃபைல் ஆகும். நீங்கள் 3 வருஷம் கழிச்சுனீங்கன்னா அது ஒன்றுமே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ப்ராமிசரி நோட்டுமே பணம் வந்து உங்களுக்கு வரலைன்னா அவர் லாஸ்ட்டாக ஒரு வேளை வந்து நடுவில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாரு, கொஞ்ச நாள் கழித்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டாப் பண்ணியிருந்தான்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்த நாள்லேருந்து 3 வருஷம். ஸோ எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நடக்கலை அவங்களுக்குள்ளே 3 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கலைன்னா நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து சைன் வாங்கணும், ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டணும், டேட் இருக்கணும். முக்கியமாக அமௌண்ட்டு பிளாங்காக சைன் பண்ணவே கூடாது. நீங்கள் பிளாங்காக சைன் பண்ணிவிட்டு கடன் கொடுத்தவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் எவ்வளோ நாளும் ஃபில்அப் பண்ணிப்பார். இதனால தான் பெரிய டிஸ்பியூட்டே நடக்குது. இப்போ இந்த வழக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிளாங்காக கொடுத்துருக்கா சொல்கிறார், முன்னாடியே நான் பிளாங்காக கொடுத்துட்டேங்க அதை வச்சு தாங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான்றாரு. அவர் பிளாங்காக கொடுக்காம டேட் போட்டுட்டு அமௌண்ட்டை போட்டுட்டு இந்த கேஸ் ஃபைல் பண்ணி இந்த ப்ராமிசரி நோட்டில் சைன் பண்ணியிருந்தார்னா இந்த போன ஃபால்ஸான கேஸ் ஃபைல் பண்ணவே முடியாது. சார், பணம் கொடுக்கல் வாங்குறத பற்றி எங்கள் நேயர்களுக்கு தெளிவாக சொன்னீர்கள். எங்கள் ப்ரெஸ் மீடியா லீகல் கிளப் சார்பாக நன்றி. நன்றிங்க.